Hi friends, welcome to Nanjundesh Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு நல்ல ஹெல்தியான சூப் ரெசிபிங்க முருங்கை கீரை சூப். வாங்க அது எப்படி செய்யணும் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்தலாம். முருங்கை கீரை நல்லா இந்த மாதிரி ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ரெண்டு கப் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வயங்கம் ஒரு 6 எடுத்துக்கோங்க. பூண்டு பற்கள் ஒரு 6, மிளகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், தனியா ஒரு டீஸ்பூன். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த ஃபஸ்ட்டு கீரையை சேர்த்துடலாங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருட்களையும் சேர்த்துடலாம். எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு 2 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்தாச்சுங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 5 விசில் வரணுங்க. 5 விசில் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்தாச்சுங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ரொம்ப நல்லா வெந்திருக்கு. கீரையை எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இது நம்ம தண்ணியை மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரைன் பண்ணிக்கலாங்க. கீரையை தனியாக வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. தண்ணி அப்படியே இருக்கட்டும். இது தண்ணியும் கீரையும் நல்லா ஆறட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட போகிறோங்க. இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சியில் இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போது இது நம்ம அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கப் தண்ணியை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. சூப் அப்படிங்கிறதால கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முருங்கை கீரையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது ஒரே ஒரு கொதி வரட்டும். அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது இப்போ ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடுறேங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.